போதை மறுவாழ்வு மையத்திலிருந்து தப்பிச் செல்ல ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியரை கொலை செய்த சக நோயாளிகள் மதுரை ஒத்தைக்கடை மலையாண்டிபுரம் அருகே மது பழக்கத்தால் அடிமைப்பட்டு கிடப்பவர்களுக்கு சிகிச்சை அளித்து வரும் போதை மறுவாழ்வு மையம் உள்ளது இங்கு தமிழகத்தில் உள்ள பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்நிலையில் இங்கு சிகிச்சை பெற்று வரும் ஆறு நபர்கள் தங்கள் வீடுகளுக்கு செல்ல வேண்டும் என நிர்வாகத்திடம் கேட்டதாகவும் அதற்கு உறவினர்கள் அவர்களை அழைத்து செல்ல விருப்பம் இல்லாததால் நிர்வாகம் மறுத்ததாகவும் இதனால் அவர்கள் ஆறு பேரும் மல அழுத்தத்தில் இருந்ததாகவும் தெரிய வருகிறது சிகிச்சை மையத்தில் ஏதாவது அசம்பாவிதம் நடந்தால் வெளியே செல்லலாம் என எண்ணிய அவர்கள் உடன் சிகிச்சையில் இருந்த அரியலூரை சேர்ந்த ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் மாணிக்க என்பவரை ஆறு பேரும் சேர்ந்து இரும்பு கம்பியால் தாக்கியும் தலையணையால் அமிக்கியும் கொலை செய்தனர் தகவலறிந்து விரைந்து வந்த ஒத்தக்கடை போலீசார் மோப்பநாய் உதவியுடன் தீவிர விசாரணை செய்து வருகின்றனர் தின அஞ்சல் செய்திகளுக்காக செய்தியாளர் கீதாராணி